இரண்டாவது வீடியோவாக பின்வரும் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இந்த பேச்சு வழக்கு நாம் இலக்கியத்தில் எழுதுகிறோம், பேச்சு பேசுகிறோம். அப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ப்பா, அப்பனா நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்பா டாட்டா சொல்லிட்டு போவோம். ஆனால் இலக்கியத்திலேயோ அல்லது மடலில் எழுதும்போது, லெட்டர் எழுதும்போது, அப்பா நான் பள்ளிக்கு சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அது இலக்கியத்தில் எழுதும்போது வேறு, ஆனால் பேச்சு வழக்கு என்பது வேறு. அந்த மாதிரியாக ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். தம்பி எங்கே நிற்கிற? நீங்கள் சொன்ன இடத்துல தானே, எதுத்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது, அவனுக்குள்ளேயே டீ சாப்பிட்டு பேப்பரை படிச்சுட்டு இரு, நான் விரசா வந்துடுவேன். அண்ணே சமூகத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்கினே, அவனை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ரொம்ப சின்ன வயசில் பார்த்ததுனே, அப்போ அவனுக்கு 3 வயசு இருக்கும், இப்போ உசரமாக வளர்ந்துட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது. ஊருக்கு எங்கள் கூட வருவான் பாரு. சரி போனே வையி, நான் கிளம்பிட்டேன், சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி இது பேச்சு வழக்கு தொடராக இருக்குது. நம்ம எப்படி இலக்கியத்தில் எழுத்து வழக்கு சொல்லாக எப்படி மாற்றுறது பாருங்கள். தம்பி எங்கே நிற்கிற சொல்கிறம்போது எப்படி இலக்கிய சொல்கிறம்போது, தம்பி எங்கே நிற்கிறாய், நீங்கள் சொன்ன இடத்துல தானே அண்ணா, நீங்கள் சொன்ன இடத்துல தான் அண்ணா, எதிர்புறத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது, அங்கேயே ஒரு தேநீர் அருந்து தினசரிகளை பார்த்து கொண்டிரு, நான் வேகமாக வந்துடுவேன். அண்ணா சண்முகத்தையும் கூட்டிக் கொண்டு வாங்கண்ணா, அவனை பார்த்து வெகு நாளாயிற்று, அவன் பாட்டியோட வெளியில் போயிருக்கான், உங்கள் ஊருக்கே அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். மிகவும் சிறிய வயதில் பார்த்தது அண்ணா, அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும், இப்போ உயரமாக வளர்ந்துவிட்டான், உனக்கு அடையாளமே தெரியாது, ஊருக்கு எங்கள் கூட வருவான் பாரு. சரி தொலைபேசி வைத்துவிடு, நான் புறப்பட்டு விட்டேன், சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அதை முடித்தான். அது பேச்சு வழக்கு சொல்லை இலக்கிய வழக்கு சொல்லாக, எழுத்து வழக்கு சொல்லாக எப்படி மாற்றணும் பார்த்தோம். அடுத்து கடிதம் எழுதுதல். உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வதற்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரி அலுவலருக்கு கடிதம் வரைக அப்படின்ட்டு ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க, அது எழுதணும். இப்போ இது அலுவலக கடிதம், திருவிளக்கு பழுதடைந்துள்ள நிலைமையை பார்த்து அது மின்வாரி அலுவலருக்கு ஒரு கடிதம் எழுதுறது. இது அலுவலக கடிதம், அனுப்பின பிறனை போடணும். இது அனுப்புறவனுக்கு அந்த கடைசி இருக்கு நேரம் உங்கள் விலாசம் போடணும். இரா கண்ணன், 13 மேற்கு தெரு, நல்லூர் கந்தம்பாளையம், பரமத்தி வில்லத்தழக, நாமக்கல் மாவட்டம். அடுத்து பெறுநர், உயர் மின் பொறியாளர் அவர்கள், மின்சார வாரியம், நல்லூர் மின்வாரியம் அப்படின்ட்டு போடணும். அடுத்து ஐயா பொருள், திருவிளக்குகள் பழுது நீக்க வேண்டுதல் தொடர்பாக. வணக்கம், நாங்கள் வாழும் கந்தபாளையம் மேற்கு தெருவில் குடியிருந்து வருகிறோம், அங்கே 600 வீடுகளும் 2000 பேருக்கு மேலும் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் தெருவில் 40 மின்கம்பங்கள் உள்ளன, எல்லாவற்றிலும் விளக்குகள் அமைத்து தெருவில் வெளிச்சமாக இருந்தது. நாங்களும் இரவு நேரங்களில் எவ்விதமான பயமின்றி வெளியே சென்று வருவோம்,
கடந்த 15 நாட்களாக தெரு மின் கம்பங்களில் 20க்கு மேல் மின் விளக்குகள் பழுதடைந்து தெருவே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இருட்டை பயன்படுத்தி 15க்கும் மேற்பட்ட வழிப்பறிகளும் நடந்துள்ளன. எனவே நாங்கள் தயவு செய்து எங்கள் தெருப்பகுதியில் பழுதடைந்துள்ள விளக்குகளை சரி செய்து தரும்படி இப்பகுதி வாழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன், உண்மையில் பேர் போட்டணும். இடப்பக்கத்தில் நான் கந்தம்பாளையம், மேற்கு தெரு, தேதி போடணும், 26/8/2020. முறைமேல் முகவரி, பெறுநர், உயர் மின் பொறியாளர், இயக்குதலும் பராமரிப்பும் தமிழ்நாடு மின்சார வாரியம், நல்லூர் கந்தம்பாளையம், பா வேலூர் தாலுகா, நாமக்கல் அப்படின்று நம்ம கடிதம் எழுத வேண்டும். இது அலுவலர் கடிதம். மின் விளக்குகள் பழுதடைந்துள்ள வேண்டி மின்வாரிய இயக்குநருக்கு ஒரு கடிதம் வரைக இப்படி ஒன்று எழுதணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.